தம்பி டேனியல் விடுங்க. என்னது தானியா? முயலே தானி அண்ணன் சொல்லு. உக்காரு அண்ணே, உங்களை தேடி பாட்டி வந்துருங்க சார். நான் ஒரு காரியம் பண்ணணும். விலை பட்டியல் ஆயுதமே துணை, ஆலை அடிக்க ரூபாய் 25,000, கைவெட்ட ரூபாய் 50,000, கொலை செய்ய 1,00,000, அட்வான்ஸ் 50%, ஜிஎஸ்டி இதர வரிகள் தனி. இதுல என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். கொலையா? அட்வான்ஸ் கிடையாது. சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. காய் எடுத்து சாப்பிடு. சாப்பிடுங்க. ஏய், என்னாச்சு? தண்ணி எடுத்து குடி. தலையை தட்டுறி. அம்மா, ஏய் என்னாச்சுன்னு பாரு. மீனா, என்னடா மீனா, என்னாச்சு? ஏய் தண்ணி குடி. தண்ணி குடி. நர்ஸ், அந்த காரியம் மட்டும் செக் பண்ணுங்க. ஏன் தம்பி, வீட்டில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமையா இருப்பீங்க? உங்களுக்கு தெரியாததா, தண்ணி எப்பயாவது தான் வருது. வேலைக்கு போனா தண்ணி கிடைக்காது, தண்ணி கிடைக்கணும்னா வேலைக்கு போக முடியாது. Pulse is going down. என்ன வேணும்?
ஒன்றும் இல்லை, நான் சாரோட தொகுதி நேற்று ராத்திரி எங்க தெருவில் கார்பரேஷன் பைப்ல தண்ணி வரல, அதனால ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பரிதாபமா செத்து போச்சு. யோ, தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்கு, பாக்கெட்லயும் தண்ணி இல்லை, பக்கெட்லயும் தண்ணி இல்லை, அதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவாரு? யோ, நான் மேயர்னா மேகத்துக்கு மெயில் போட்டேன், வானம் ரெண்டா பிளந்துக்கிட்டு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுமா? ஏமா, உன்னை பார்க்காம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? அப்பப்போ ஆபீஸ் வந்து தலையை காட்டு போறது. தலையை மட்டும் தானே? நீ டிஃபன் சாப்பிட்ட இல்ல? கிளம்புறிய? ஏன், கொஞ்ச நேரம் இருந்து போறது தானே? அட்வான்ஸ் பெட்கோ. சாரி, யாரு? ஏதோ பைப்ல தண்ணி வரலையா, ப்ராப்ளம். நான் ஒரு குழந்தை உயிரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்களும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பத்தி தான் பேசிட்டு. ஐயா, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு பொறுப்பா நடந்துக்க தெரியல. என்னையா பொறுப்பு பருப்பு நிக்கிட்டு, நான் வேணா மேயர் பதவி ராஜா விட்டா, நீ மேயர் ஆயிடுறியா, அப்படியே மேயர் ஆகி மேட்பர் ஆகி அந்த குழந்தை உயிரை காப்பாத்திடுறியா? கரவேட்டி கட்டி இருக்கின்ற திமிரு. கரவேட்டி தான பிரச்சனை? இந்தா இப்ப பேசலாமா? சூப்பர்ரா, திருச்சிடுறா. யோ, தண்ணி வரும்போதுதான் வரும், வராதப்ப வராது. சும்மா குழந்தை உயிர் போச்சு முட்டு போச்சுன்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், வேற மாதிரி ஆயிப்பிடும். யோ, லோ கிளாஸ்ல தண்ணி ஓடனா டாஸ்மேக் போ, ஹை கிளாஸ்ல தண்ணி ஓடனா எலைட் டாஸ்மேக் போ, எப்படி வசதி? சிரிப்பா இருக்கா? உங்களை எல்லாம் எங்க மீட் பண்ணணுமோ அங்க மீட் பண்ணுவோம். அதான் டோட்டல் அவுட் ஆச்சு இல்ல, வேற எங்க போய் பார்க்க போறாரு அவரு? ஏய், இதே பாக்க சரியில்ல, நீ வேற புசுக்கிட்ட ஒரு மூஞ்சல தூக்கி எறிஞ்சிட்ட. ஜெய், வணக்கம். ப்ரொசீட். இதை பத்தி புகார் கொடுக்கலான்னு மேயர் ஆபீஸ் போனேன். அரை மணி நேரமா உட்கார்ந்துருக்கிறேன், மேயர் டிஃபன் சாப்பிட்றாரு டிஃபன் சாப்பிட்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி, உண்மையிலேயே அவர் டிஃபன் சாப்பிட்றாரோன்னு நினச்சிக்கிட்டு நானும் உட்கார்ந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ள கூப்பிட்டாங்க, போய் நடந்ததை சொன்னேன். அப்போ என்னை கேலியும் கிண்டலுமா பேசி அசிங்கப்படுத்தினேன். அப்போ திடீர்னு ஒரு லேடி வந்து அவர் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்து மேயர்காரு ஒஸ்தா நண்டின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வெளியே போச்சு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது டிஃபன்னா என்ன அர்த்தம். யோ, இங்க வாயா. டிஃபன்னா என்னையா? டிஃபன் சார். ஆ, லஞ்சு சார். அப்போ ஃபுல் மீல்ஸ்னா? அது மேட்டை தான் கேட்கணும் சார். ஆ, ஆமாம் சார். நம்மளுக்கு டிஃபன் சாப்பிட்டாலே வயிறு கடமுடாங்குது. நாள் முழுக்க டிஃபனும் லஞ்சுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாநகர தந்தை மக்கள் பிரச்சனை எப்படி தீப்பாரு? ஐயோ, சரி சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆ, உதாரணத்துக்கு ஒரு சோப்பு. ஆ, பணம் கொடுத்தா சோப்பு கொடுக்கணும்ல? கொடுக்கணும். கொடுக்கலைன்னா? சீட்டிங்கு. 420. எத்தனை வருஷம் போடுவீங்க? 2 வருஷம் கழித்தீங்கன்னா. அதே மாதிரி கார்பரேஷனுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தரம் நாங்க தண்ணி வரி கட்டுறோம். அவங்க தண்ணி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். கொடுக்கலன்னா? அதுவும் பெரிய சீட்டிங் தான். அப்ப இவருக்கு பேர் என்ன? அவரும் 420 தான். நீ மேயர்ங்கிறதுனால நல்ல நெய்ய போட்டு களியை கிண்டி தர சொல்ற. ஓகேயா? என்ன மறப்பு? என்ன ஜட்ஜையா புரியாம பேசுறீங்க? பருவமழை பெய்யல, ஏரி குளத்துல தண்ணி இல்ல, எங்கயாவது நோண்டியா புடிச்சு சொல்றியே? நோண்டணும். எங்க போய் நோண்ட? எங்கயாவது போய் நோண்டு. பக்கத்து மாநிலத்துல அவன் அணையை கட்டி மக்களுக்கு தேவையான தண்ணியை தந்துட்டு இருக்காயா? ஆனா இங்க என்ன வாங்கிட்டு ஏரி பூரா பிளாட் கட்ட விடுறாங்க, காலேஜ் கட்ட விடுறாங்க, அப்புறம் ஜனங்களுக்கு எப்படி தண்ணி வரும்? பாயிண்ட் புடிச்சு பேசுறானே. இவருடைய வழக்கும் வாதமும் நியாயமா தான் இருக்கு. தண்ணி வரி வசூலிச்சா எப்படியாவது தண்ணி கொடுத்துதான் ஆகணும், முடியலன்னா தண்ணி வரி வாங்கவே கூடாது. ஏரியில தண்ணி இல்ல, மழை பெய்யல, இந்த மாதிரி சாக்கு போக்கு ஒரு மேயர் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆகவே இன்று முதல் சென்னை மாநகரில் தண்ணீர் வராத வீட்டுக்காரர்கள்
கன்சியூமர் சட்டப்படி வரி கட்ட தேவையில்லை என்று தீர்ப்பளிக்கிறேன். சம்ம ஜட்ஜு கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க வீட்டு அட்ரஸ் என்ன? எதுக்கு கேக்குற? புடுங்கிறதுதா பைப்பு. ஒருவேளை புடிங்கிருவானோ. சார், ஒரு நல்ல தீர்ப்பு வாங்கிருக்கீங்க. இது மக்கள் மத்தியில பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதுக்காக தானமா இந்த கேஸே போட்டேன். சார், இந்த தீர்ப்பு அரசியல் அதிகாரிகளுக்கு எதிரானது சொல்றாங்க. அதனால ஃபியூச்சர்ல ஏதோ மிரட்டல் வரும்னு உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா? பயம்னு ஒண்ணு இருந்தா பப்ளிக் லைஃப்க்கே வரக்கூடாதுன்னு நான் சின்ன வயசா இருக்கும் போதே ராஜாஜி சொன்னதே மைண்ட்ல எடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு 14 வயசு இருக்கும். அப்பெல்லாம் 10 படி அரிசிக்கு மேலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்றது சட்டம். ஆனால் ஒரு நாள் எங்கள் நிலத்துல இருந்து 10 படி அரிசியை முறையாக எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் போனேன். ஆனால் ஒரு தாசில்தார் நான் என்ன சொன்னாலும் கேட்காம என்னை டார்ச்சர் பண்ணி என்றிருந்து அரிசியை பிடுங்கிட்டு போயிட்டார். இன்னைக்கு ராத்திரி எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கவே வரல. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் 3 பைசா கார்டு வாங்கினேன். அந்த தாசில்தார் மேலே கம்ப்ளைண்ட் எழுதி கலெக்டருக்கு போஸ்ட் பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு என் தாசில்தாரும் அவர் ஒய்ஃபும் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. தம்பி, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும், இல்லைன்னா நான் தெருவில் தான் நிற்கணும்னு சொல்லி வாங்கின அரிசியை திருப்பி கொடுத்துட்டு போனார். அந்த புள்ளியில் ஆரம்பித்தது தான் இந்த பொதுவாக. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என் மாமனார் இந்த வயசுலயும் நியாயம் தர்மம்னு போராடிட்டு இருக்க, நான் அவர் கூட நிக்கலனாலும் குறுக்க நிக்க கூடாதுன்னு பாக்குறேன். எவன் வீட்டுல தண்ணி வந்தா என்ன, வரலனா என்ன? துண்ணமா, தூங்குணமா, வேண்டமான்னு இல்லாம தேவையில்லாத வேலை பண்ணின்னு இருக்கான். இதை விட டீசெண்டா என்னால சொல்ல முடியாது. இதுதான் உங்க டீசெண்டா? சரி, இதே மாதிரி டீசெண்டா நானும் சொல்லிடுறேன். தயவுசெய்து வெளியில போங்க.